இரண்டாம் இடத்துல சந்திரன் வந்து பார்த்துவிட்டல் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனால் அவரே பனிரெண்டாம் இடத்துக்குண்டான அதிபதியாக இருக்குங்காட்டி லாப நஷ்டம், நான் இத்தனை நாள் சம்பாதிச்சிருக்கேன், என்னத்தை சம்பாதிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியலையே, நிறையா சம்பாதிச்சாலும் வீண் விரயங்கள் ஆயின்னு என்னை கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் இருக்கு, கூட வேலை செய்கிறவாள் எதிர்மறையாகவே பேசின்னு இருக்காளே, நன்னா தான் இருப்பான், நல்லது தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, குடும்பத்தில் பேசினாலும் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வருத்தங்கள் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் ஏதேனும் காரியம் பண்ணும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை மற்றவாட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. பொருள் செலவு பண்ணும்பொழுது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்காக இது வாங்கி தர்றது அது வாங்கி தர்றதுங்கிறது போராட்டம் பண்ணி வாங்கி தராமல் இஷ்டப்பட்டு வாங்கி தந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் மன திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய N6 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு.